மூன்று ஈச்சப்பழங்களை கொடுத்தார். அந்த தாய் இரண்டு குழந்தைகளுக்கும் இரண்டு ஈச்சப்பழங்களை கொடுத்துவிட்டு ஒன்றை அவள் சாப்பிடுவதற்காக வாய்ப்பெடுத்த பொழுது அந்த குழந்தைகள் பசி போதாது மீண்டும் ஈச்சப்பழத்தை கேட்ட பொழுது அந்த தாய் அந்த ஈச்சப்பழத்தை இரண்டாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தார். கொடுத்துவிட்டு சற்று பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு வந்தார். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த சம்பவத்தை கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணிக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது, நரகத்திலிருந்து அவர் விடுதலை அளிக்கப்பட்டுவிட்டார். சுவர்க்கம் வாஜிபாகி விட்டிருந்தால் போதும், திரும்பவும் உறுதிப்படுத்தி நரகத்திலிருந்து விடுதலை என்று உறுதிப்படுத்தினார்கள். எதற்காக? ஒரே ஒரு துண்டு ஈச்சப்படத்துக்காக. மனத்திலே நாங்கள் எடுக்கின்ற அந்த எண்ணம், சொல்லி காட்டாத தர்மம், புத்தி காட்டாத தர்மம், அல்லாஹ்வுக்காக தூய்மையாக கொடுக்கக்கூடிய தர்மம், அந்த கஞ்சத்தனத்துக்கு பயப்படாமல் முடிந்து விடுமே இதை கொடுத்தால் எனக்கு என்ன என்று பயப்படாமல் கொடுக்கக்கூடிய தர்மம் நிச்சயமாக வெற்றி அளிக்கும், அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை கொண்டு வரும், அவனுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை கொண்டு வரும், அவனுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நீங்கும், அவன் அபிவிருத்தியான வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் இருப்பான், மறுமையிலும் மிகச்சிறந்த ஒரு நிலையில் அழகான கூலிகளை பெற்று வாழக்கூடிய பாக்கியம் சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். நாங்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க வேண்டும். அது ஒரு பொதுவான ஒரு சுன்னா இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே உழைக்கக்கூடியவர்கள் என்ற வகையில், சமூக பணியில் ஈடுபடுகின்ற இந்த வகையில் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பது எங்களுக்கு அலாதியான கரிசனை எடுத்து எங்களுடைய உள்ளத்திலிருந்து கஞ்சத்தனம் நீங்குகின்ற அளவுக்கு பயப்படாமல் கொடுக்கின்ற மனப்பான்மை வரும் வரை நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அதிகமாக செலவழிக்க வேண்டும். எனவேதான் மக்கா காலப்பகுதியில் கொஞ்ச நபர்கள் இருக்கின்ற முஸ்லீம்கள் இருக்கின்ற அந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலா அதிகமாக செலவழிக்குமாறு தூண்டினார், செலவழிக்காமல் சேர்த்து வைப்பதை எச்சரித்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் கணக்கு பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதனை எங்களுக்கு பல்வேறு மடங்காக பெருத்து பெரிய ஒரு நன்மை கடலாக தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.